Hello friends, welcome to MK Handworks. In this video, la Pooja basket on cross cut method la single border design la jasmine knot use panni rendu type of jasmine knot use panni enoda creativity la na indha basket design pannirukken friends. Yerkanave idhukku munnadi pathina different types of Pooja baskets tutorial la na koduthirken andha varsile iniki indha jasmine knot Pooja basket eppadi ready pannalangiradha paakalam indha video la. இதுக்கு வயசு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் 6 வயசு 5 அடியிலையும் ஒயிட் கலரில் 24 வயசு 4 1/4 அடியிலையும் கட் பண்ணியிருக்கேன். இது வந்து சன்ன வயராக இருந்தால் இந்த மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கும், பட்டா வயராக இருந்தால் இன்னொரு காலடி சேர்த்து எடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் ஃபினிஷிங்க்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வயசை 2 வயசாக எடுத்து ப்ளூனா ப்ளூ ஒயிட்னா ஒயிட் அந்த மாதிரி ஈவனாக ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம பேசிக் நாட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நாட் போட்டதுக்கப்புறம் வாய்ஸ் வந்து ஈவனாக இருக்கான்னு மறக்காமல் ஒரு ஒரு தடவையும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், ப்ளூ கலரில் 3 நாட்ஸும் ஒயிட் கலரில் 12 நாட்ஸும் கிடைக்கும் நமக்கு. இப்போ வந்து ப்ளூ கலரை பேஸாக வச்சு 2 நாட்ஸ் எடுத்து க்ராஸாக வச்சு நம்ம ஜாயின் பண்ணும்போது 3வதாக ஒரு நாட் கிடைக்கும். இதுக்கு வந்து ரன்னிங் ஒயர் தேவையில்லை இந்த பேஸ்கட்டுக்கு, இது கிராஸ் கட் மெத்தட்ங்கிறதுனால. மறுபடியும் இன்னும் ஒரு நாட் இருக்கும் நம்மக்கிட்ட, அதையும் இந்த இடத்துல ஜாயின் பண்ணிடலாம். நல்லா டைட்டாக ஜாயின் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பேஸ் வந்து எப்போவுமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும், இல்லைனா பேஸ்கட் வந்து எந்த ஒரு பேஸ்கட்டும் நல்லா ஸ்ட்ராங்காக போடுங்க. இல்லைனா நாலு படை யூஸ் பண்ணும்போது ரொம்ப கீழே வந்து வளவளன்னு கீழே போயிடும் பேஸ்கட். இந்த இடத்துல மொத்தமாக நமக்கு 6 நாட்ஸ் கிடைக்கும். இதுக்கப்புறம் வெளிப்பகுதியில் பார்த்தீங்கன்னா சுற்றி வர 2 வயர்ஸ் நமக்கு கிடைக்கும், அதுலேயும் வந்து நம்ம நாட்ஸ் போட்டுடலாம். நம்ம சேனலில் இது மட்டும் இல்லாமல் பூஜா பாஸ்கத்தில் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் நான் வந்து கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், அதெல்லாம் பிளேலிஸ்டில் இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா கிஃப்ட் பேஸ்கட்ஸு, ஸ்டோரேஜ் பேஸ்கட்ஸு, ட்ரேஸு, கிஃப்ட் பவுலு, குழந்தைய விளையாடுறதுக்காக ரேட்டில் டாய், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸு, அது போக பெரிய சைஸ் பேஸ்கட்ஸு, 1.5 ரோல், 2 ரோல், 3 ரோல், டிஃபன் கேரியர் பேஸ்கட்ஸு, நான் டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸில் டியூட்டோரியல்லாம் கொடுத்துருக்கேன். அதெல்லாம் பிளேலிஸ்ட்டில் இருக்குது, உங்களோட ஃப்ரீ டைமில் செக் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல மொத்தமாக நமக்கு 6 நாட்ஸ் சுற்றி வர கிடச்சதுக்கப்புறம் அது வந்து ஸ்டார் ஷேப்பில் அந்த டிசைன் கிடைக்கும். அதுக்கப்புறம் அந்த ஒயிட் கலர் நாட்ஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி க்ராஸாக வச்சு 2 பக்கம் நாட்ஸ் போடுங்க. மறுபடியும் வந்து நேர் வரிசையில் 2 வயர்ஸ் கிடைக்கும், அதுலேயும் வந்து நம்ம நாட்ஸ் போட்டு கடைசியாக ஒரு நாட் போட்டோம்னா நமக்கு குமிழ் ரெடி ஆயிடும். அதே மெத்தடை ஃபாலோ பண்ணி நம்ம சுற்றி வர இந்த ஒயிட் கலர் நாட்ஸை ஜாயின் பண்ணணும். நல்லா டைட்டாக போட்டே வாங்க. இந்த இடத்துல மறுபடியும் கடைசியாக ஒரு நாட் போடணும். இப்போ பாருங்கள், ப்ளூ கலர் நாட் வந்து கிடச்சிருச்சா. இப்போ நமக்கு குமிழ் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நம்ம சுற்றி வர இந்த ஒரு வருஷ குமிழை போட்டு முடிக்கணும். இதுக்கப்புறம் மறுபடியும் 2வது வருஷ குமிழ் வந்து அதே மாதிரி இன்னும் 6 நாட்ஸ் இருக்கும் நம்மக்கிட்ட ஒயிட் கலரில். நம்ம எந்த இடத்துல முடிச்சிருக்கிறோமோ அந்த இடத்துல க்ராஸாக வச்சு மறுபடியும் ஜாயின் பண்ணி இந்த ஃபஸ்ட்டு குமிழ் நம்ம எப்படி போட்டோமோ அதே மாதிரியே இந்த இடத்துலையும் போட்டுருங்க. நான் இந்த ஹேண்ட் ஒர்க்ஸ் வந்து பேஸ்கட் ஒர்க்ஸ் மட்டும் இல்லாமல் அது போக ஹேண்ட் எம்ப்ராய்டரி, க்ரோச்செட் ஒர்க்ஸு,
மேட் ஒர்க்ஸு, அதாவது பிளாஸ்டிக் கேன்வாஸ் மேட் ஒர்க்ஸு, எக்ஷெல் ஒர்க்ஸு, சீக்வன்ஸ் ஒர்க்ஸு, பாட்டில் ஒர்க்ஸு, இந்த மாதிரி நான் நிறைய பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் வந்து நீ வரப்போகிற காலங்களில் உங்களுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் வீடியோ டுட்டோரியல்ஸ் கொடுக்குறேன். அந்த மாடல்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்தாலும் ட்ரை பண்ணி போட்டு பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல வந்து நமக்கு ரெண்டு குமிழ்கள் கிடச்சிருக்கு. இதே மாதிரியே நம்ம சுற்றி வர ரெண்டு வரிசை இந்த மாதிரி போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கணும். இதுக்கப்புறம் இந்த குமிழ்களுக்கு சென்டரில் பார்த்தீங்கன்னா கிராஸ் கிராஸாக வயஸ் வருது பாருங்கள். அதில் வந்து நம்ம இப்போ நாட்ஸ் போட ஆரம்பிக்கலாம். நம்ம பேஸ்லேருந்தே ஜாஸ்மின் நாட் போட போகிறோம். இது வந்து ரெண்டு ஒயர் வச்சு போடக்கூடிய ஜாஸ்மின் நாட். இப்போ பாருங்கள் நான் எப்படி டேர்ன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ரிவர்ஸில் நம்ம ரெகுலராக வந்து ரைட் சைடில் டேர்ன் பண்ணுவோம். இப்போ பாருங்கள் லெஃப்ட் சைடில் டேர்ன் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிக்கோங்க. கொஞ்சம் ஜாஸ்மின் நாட் வந்து பொறுமையாக தான் நம்ம போடணும். நம்ம நார்மலாக போடுற நாட்டுக்கும் இந்த ஜாஸ்மின் நாட்டுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆப்போசிட் சைடில் நம்ம திருப்பி வச்சு ஒயர்ஸை நல்லா ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிட்டு இந்த மாதிரி பாருங்கள் கரெக்டாக இழுக்கணும். இல்லைன்னா வந்து ஷேப் வந்து மாறி போயிடும். இந்த இடத்துல பாருங்கள் நமக்கு ஜாஸ்மின் நாட் கிடச்சிருச்சு. சேம் இதே மாதிரியே இந்த ரெண்டு சைட்லேயும் க்ராஸாக போகிற ஒயரில் ரெண்டு பக்கம் நாட்ஸ் போட்டுருங்க. இப்போ பாருங்கள் இந்த மாதிரி அந்த லூப்புக்குள்ளார உள்ளே விட்டு எடுத்துட்டு மறுபடியும் இந்த ரெண்டாவது ஒயரையும் ரெண்டு லூப்பில் விட்டுடுங்க. விட்டெடுத்துட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிட்டு ஒரு ஒரு ஒயராக வந்து டைட் பண்ணுங்கள். இதுதான் ஜாஸ்மின் நாட் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டு ஒயர் வச்சு போடக்கூடிய ஜாஸ்மின் நாட். ரெண்டு ஒயர், மூணு ஒயர், நாலு ஒயர், இந்த மாதிரி ஒயர்ஸ் வந்து அதிகப்படுத்திட்டே கூட நம்ம போகலாம். ஜாஸ்மின் நாட்டுக்கு நல்லா ஆனால் ப்ரெஸ் பண்ணி பிடிச்சி பொறுமையாக போடணும். அப்படின்னா தான் வந்து அந்த டிசைன் வந்து பர்ஃபெக்டாக நமக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏற்கனவே பார்த்திங்கன்னா இந்த பென் ஸ்டாண்டு டுட்டோரியலில் நான் வந்து நாலு ஒயர் வச்சு போடக்கூடிய ஜாஸ்மின் நாட் யூஸ் பண்ணி நான் டுட்டோரியல்லாம் கொடுத்துருக்கேன். பென் ஸ்டாண்ட் வெரைட்டிலே பார்த்திங்கன்னா நியர்லி 25 வெரைட்டிஸுக்கு மேலே நான் வந்து பென் ஸ்டாண்ட் டுட்டோரியல்லாம் கொடுத்துருக்கேன். அதெல்லாம் பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ணுறக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதெல்லாம் ஒரு கால் ரோல்லையே நம்ம ரெடி பண்ணிடலாம். அந்த மாதிரி பென் ஸ்டாண்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஃபெஸ்டிவல் டைமில் நம்ம வீட்டை ஒரு ஃபங்க்ஷன் டைம், பார்ட்டி டைம்லலாம் குழந்தைகளுக்கு ரிட்டர்ன் கிஃப்டாக கொடுக்குறக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கூட போட்டது போக மீதியான வயசை வச்சு கூட நம்ம அந்த மாதிரி பென் ஸ்டாண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணலாம். இப்போ பாருங்கள் நான் இந்த இடத்துல க்ராஸாக வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறேன். எல்லா வயசுலேயும் நம்ம நாட்ஸ் போட்டு முடித்தாச்சு. ரெண்டு சைட்லேயும் இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். சென்டரில் பார்த்திங்கன்னா பெரிய சைஸ் ஜாஸ்மின் நாட் வர மாதிரி இருக்கும். குண்டு மல்லிகைப்பூ மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தெரியுதுங்களா? இதே மாதிரியே நம்ம சுற்றி வர போடணும். இப்போ பாருங்கள் இந்த சென்டரில் வந்து நாலு வயசு யூஸ் பண்ணி சேம் அதே மெத்தட் தான். ஒயரை வந்து ஆப்போசிட் சைடில் டேர்ன் பண்ணிக்கோங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிக்கோங்க. இப்போ ரெண்டாவது ஒயர், இப்போ இது மூணாவது ஒயர். அடுத்தது நாலாவது ஒயர். இந்த நாலாவது ஒயர் போடும்போது தான் கொஞ்சம் வந்து சிரமமாக இருக்கும் நமக்கு. ஏன்னா நம்ம வந்து இந்த மூணு ஒயர்ஸையும் நம்ம கவர் பண்ணணும். அப்போ வந்து நம்ம கொஞ்சம் பொறுமையாக தான் போடணும். தெரியுதுங்களா? நல்லா ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிக்கோங்க, இல்லைன்னா வந்து பிரிஞ்சிடும். இப்போ இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிட்டு கீழே பாருங்கள், இந்த பள்ளமான பகுதி வந்து நம்மளை நோக்குன மாதிரி இருக்கும். இப்போ அதை வந்து ஒன்று ஒன்றா வந்து நம்ம லூப்புக்குள்ளே விடுறோம். இது வந்து இந்த ஃபஸ்ட் ஒயரை ஃபஸ்ட் லூப்புக்குள்ளே விடுங்க. ரெண்டாவது ஒயரை இந்த ரெண்டு லூப்பில் விடுங்க. மூணாவது ஒயரை மூணு லூப்பில் விடுங்க. நாலாவது ஒயரை நாலு லூப்ஸ்லேயும் விட்டெடுத்து ஒரு ஒரு ஒயராக பொறுமையாக வந்து நம்ம கரெக்ட் பண்ணி நம்ம இழுத்தோம்னா நமக்கு
பெரிய சைஸ் ஜாஸ்மின் நாட் கிடைச்சிரும் ஃப்ரெண்ட்ஸ். அதிகமான வாய்ஸ் வச்சு நம்ம நாட்ஸ் போடும்போது நம்ம கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணி பிடிச்சி பொறுமையாக தான் போடணும். இப்போ பாருங்கள் நான் வந்து எப்படி வந்து இழுத்து கொண்டு வரேன்னு கவனிங்க. இந்த மாதிரி நம்ம நாட்ஸ் போடணும், அப்போ வந்து கரெக்டாக வந்து நமக்கு அந்த ஷேப் கிடச்சிரும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ அழகாக இந்த இடத்துல பெரிய சைஸ் ஜாஸ்மின் நாட் நமக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் மறுபடியும் வந்து இந்த ரெண்டு பக்கம் கிராஸ் கிராஸாக போகிற வாய்ஸ்லாம் நம்ம ரெண்டு வயர் வச்சு போடக்கூடிய ஜாஸ்மின் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் இந்த ப்ளூ கலர் வயர் பார்த்திங்கன்னா இந்த பார்டர் டிசைன் கலர் வர மாதிரி நமக்கு கிடைச்சிரும். அதுலேயும் வந்து பேசிக் நாட் போட்டுருங்க. இந்த மாதிரி பேஸ்கட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ரோல் இருந்தால் போதும், நம்ம அழகாக ரெடி பண்ணிடலாம். கிஃப்ட் கொடுக்குறக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பூஜா டைம்ஸ்லாம் நமக்கு பிடிச்சமானவங்களுக்கு இந்த பேஸ்கட்ஸ் எல்லாம் நம்ம வந்து கிஃப்டாக கொடுக்கலாம். இப்போ இந்த பாருங்கள் இந்த இடத்துல நான் வந்து பேசிக் நாட் போட்டிருக்கேன். இந்த ப்ளூ கலர் வயர் வர இடத்துல நமக்கு வந்து இந்த பார்டர் டிசைன் மாதிரி கிடச்சிரும். இந்த ப்ளூ கலரில் வந்து போடும்போது சேம் இதே மாதிரியே நம்ம அப்படியே போட்டுக்கிட்டே நாட்ஸ் போட்டுக்கிட்டே வந்து இந்த பேஸ்கட்டை வளர்த்தி கொண்டு வந்து ஃபினிஷ் பண்ண வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரன்னிங் ஒயர் இல்லாமல் நம்ம போடுறதுனால கிராஸ் கிராஸாக வர வாய்ஸை அப்படியே நம்ம போட்டுக்கிட்டே வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். நல்லா டைட்டாக போட்டே வாங்க. இதே மாதிரி நம்ம அடுத்தடுத்து வயர்ஸை யூஸ் பண்ணி நம்ம அப்படியே நாட்ஸ் போட்டுகிட்டே வர வேண்டியது தான். இந்த மாதிரி பாருங்கள் மொத்தமாக வந்து மூணு செட்டு கிடச்சிருக்குது எனக்கு. அதாவது மூணு பார்டர் டிசைன் கலரை வந்து இந்த டிசைன் வர மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள் நான் வந்து சுற்றி வர எல்லாமே போட்டு வாயில்ஸ் எல்லாம் கிராஸ் கிராஸாக அப்படியே அந்த வரிசையிலேயே சொருகி விட்டு ஈவனாக கட் பண்ணியிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக பேஸ்கட் நமக்கு ஜாஸ்மின் நாட்டில் ரெடி ஆகிருக்கு. பாருங்கள் மல்லிகை மொட்டுகள் இருக்கிற மாதிரியே இருக்குது. பாருங்கள் ஜாஸ்மின் நாட் போடும்போது எப்போவுமே அந்த மாதிரி பேஸ்கட்ஸ் போடும்போது நீங்கள் ஒயிட் கலர் வயர் யூஸ் பண்ணுங்கள். அது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு ஹேண்டில் பார்த்திங்கன்னா மூணு ஒயர் வச்சு போடக்கூடிய ஹேண்டில் தான் கொடுத்துருக்குறேன். நம்ம ரெகுலராக போடுற பூஜா பேஸ்கட்டோட ஹேண்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ். பேசிக் நாட்டில் தான் போட்டிருக்கேன். பத்தடியில் மூணு வாய்ஸ் கட் பண்ணியிருக்கேன். இதுவும் ஜாஸ்மின் நாட்டிலே போடலாம், ஆனால் வந்து நம்ம ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் வந்து குத்துற மாதிரி இருக்கும். இது வந்து பேசிக் நாட்டில் போடும்போது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ அழகாக நமக்கு பேஸ்கட் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஜாஸ்மின் நாட்டில். நீங்களும் இந்த மாடல் பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி போட்டு பாருங்கள். இந்த ஹேண்டிலே பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. எவ்வளோ அழகாக ரெடியாக இருக்குது பாருங்கள். சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.